411வதுல அவரு இந்த மேகத்தை பிடிச்சி இந்த நிலையில் திரும்ப இன்னொரு மேகம் வரும், திரும்பி அந்த மேகத்தை கொண்டு உரசணும்னா மின்னல் வரும். மின்னல் வந்து இந்த மூணு மெழுகுவர்த்தியும் நெருப்பு பற்ற வச்சிடும். இதான் இருக்கான ஆன்சர். 412வது லெவலில் இந்த ஆடை நவர்த்தி விட்டோம்னா அந்த முட்டை வடிவத்தில் இருக்கும், அதை மேலே பிடிச்சி இழுத்தோம்னா அங்கே ஒரு மனுஷன் இருப்பான், இவன்தான் இதுக்கான ஆன்சர். 413வது லெவலில் இந்த எல்லா கட்டடத்துலையுமே ஆரஞ்சு கலர் கேட்டோட முகம் தான் வரணும், இப்படியே இழுத்துட்டு போயிட்டு இப்படி இழுத்தோம்னா தப்பான இது தான் வரும். ஃபஸ்ட்டு இந்த சைடு இழுக்கணும், அடுத்து இந்த சைடு, அடுத்து இந்த சைடு இழுக்கணும், அதுக்கப்புறம் மேல் நோக்கி இழுக்கணும், அடுத்து இந்த சைடு இழுக்கணும், அடுத்து மேல் நோக்கி, அடுத்து இந்த சைடு, அடுத்து மேல் நோக்கி, அடுத்து இந்த சைடு, அடுத்து மேல் நோக்கி, அடுத்து மேல் நோக்கி, அடுத்து இந்த சைடு, அடுத்து மேல் நோக்கி, அடுத்து மேல் நோக்கி, அடுத்து இந்த சைடு, அவ்வளோதான் இதுக்கு சரியான ஆன்சர். 414வது லெவலில் இந்த ஸ்கேனிங் மிஷினை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல ஸ்கேன் பண்ணோம்னா அதனால் ஒரு பூதம் இருக்கும், அதை டச் பண்ணால் போதும், அதான் இதுக்கான ஆன்சர். 415வது லெவலில் இந்த ஆட்டுக்கிட்டையும் இந்த ஆட்டுக்கிட்டையும் ஒரு ரெக்கட்டை மாதிரி ஒன்று இருக்கும், அந்த பொண்ணு கீழே வந்து உள்ளுறதுக்குள்ளேயும் டக்கு டக்குன்னு எடுத்து அந்த பொண்ணு முதுகுட்டை கொண்டு போனோம்னா அந்த பொண்ணு முதுகில் மாட்டிக்கும் அந்த ரெக்கட்டை, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மேலே பறந்துடும், கீழே உழுவாது, இதான் இதுக்கான ஆன்சர். 416வது லெவலில் இந்த மேலே இருக்கிற லாக்கர் மாதிரி அந்த பாக்ஸை எடுத்துகிட்டு போய் ஓப்பன் பண்ணி அந்த நாய்க்கு நேராக வச்சுட்டு செல்லை முன்னோக்கி சாச்சோம்னா அதுலேருந்து ஒரு மஞ்சள் ஏதோ வந்து விழுவோம், இந்த நாய் மேலே விழுந்தோன்னு அந்த நாய்க்கு தலை சுற்றுற மாதிரி ஆயிரும், இதான் இதுக்கான ஆன்சர். 417வது லெவலில் இங்கே இருக்கன்னு சோழிச்சிரு அவனை தூக்கிட்டு வந்து அந்த கல்லு விட்டு இடத்துல வச்சோம்னா போதும் அவன் கோட்டையில் போய் விழுவான், இதான் இதுக்கான ஆன்சர். 418வது லெவலில் இந்த எலி போய் அந்த சீசை திங்க வைக்கணும், ஃபஸ்ட்டு அம்புக்குரியை சாச்சா மாதிரி வச்சுட்டு 4வது அம்புக்குரியையும் 5வது அம்புக்குரியையும் சாச்சா மாதிரி வச்சுட்டு கோ கொடுத்தா போதும், இதான் இதுக்கான ஆன்சர். 419வது லெவலில் இந்த சிவப்பு கலரில் இருக்கிற பூத்த திருட்டு ஒரு கண்ணு, அதன் பக்கத்தில் உள்ள மஞ்சள் கண்ணை எட்டி எடுத்தோம்னா வரும், அதை திரும்பி கொண்டு போய் அந்த சிவப்பு கலரோட இணைச்சோம்னா இந்த பூதத்துக்கு ரெண்டு கண்ணுமே மஞ்சள் கலரில் மாறிடும். இப்போ இந்த சாமியாரை தட்டினோம்னா மூணு இது வரும், இந்த தண்ணியை கொண்டு இந்த பூத கலர் பூத திருட்டு வச்சோம்னா இது பண்ணிடும், இந்த நெருப்பு கொண்டு இந்த மஞ்சள் கலர் கண்ணுகிட்ட உள்ளதில் வச்சோம்னா அதுவும் போயிடும், திரும்பி அந்த சாமியாரை தட்டினோம்னா இன்னொன்று வரும் நெருப்பு, திரும்பி அதை எடுத்துகிட்டு இன்னொரு பூத திருட்டு வச்சோம்னா அதுவும் போயிடும், இதான் இதுக்கான ஆன்சர். 420வது லெவலில் இந்த பையன் மந்திரகோல்னால சக்தி வந்து அந்த பூதத்தை போய் அழிக்க வைக்கணும், அந்த பைப்பு ஃபிட்டிங்கை எடுத்து இந்த இடத்துல கரெக்டாக வச்சோம்னா போதும், இது போய் இதில் பட்டு இன்னொன்று இதில் பட்டு அந்த பூதத்தை போய் அழிச்சிரும், இதான் இதுக்கான ஆன்சர்.